இது மிகப்பெரும் அநீதி கிறிஸ்தவ சமூகத்திற்கு எதிரான அநீதி ஒரே ஒருவர் மட்டுமே தலித் சமூகத்தை சார்ந்தவர் இந்திய அளவிலே சுமார் 173 மறை மாவட்டங்கள் உள்ளன சுமார் 180 துணை ஆயர்களும் பேராயர்களும் ஆயர்களும் உள்ளனர் தமிழ்நாட்டில் ஒருவர் மட்டுமே தலித் கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்திய அளவிலே 31 பேராயர்கள் உள்ளனர் இதில் ஒருவர் மட்டுமே தலித் கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர் இந்திய அளவிலே கிறிஸ்தவர்களின் மக்கள் தொகை 80% ஆகவே இது இடஒதுக்கீடு போன்ற ஒரு கோரிக்கை அல்ல கிறிஸ்தவத்தில் தீண்டாமை தலைவிரித்து ஆடுகிறது ஆயர்கள் பேராயர்கள் நியமனத்தில் தீண்டாமை தலைவிரித்து ஆடுகிறது 70% வாழக்கூடிய தலித் கிறிஸ்தவ சமூகத்தின் குருக்களை ஆயர்களாகவும் பேராயர்களாகவும் நியமிக்க வேண்டும் கும்பகோணம் குழித்துறை சேலம் வேலூர் திருச்சி 25 வகையான சாதி கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த 8 மறை மாவட்டங்களிலும் இனிவரும் அனைத்து காலி இடங்களிலும் விகிதாச்சாரத்தை எட்டும் வரை தலித் கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்த குருக்களை மட்டுமே ஆயர்களாக பேராயர்களாக நியமிக்க வேண்டும் என்னோட பெயர் மேத்யூ தலித் ஆயர்கள் மற்றும் பேராயர்கள் கோரிக்கைக்கான தலித் கிறிஸ்தவ கூட்டமைப்பின் பிரதிநிதியாக கிறிஸ்தவ மக்கள் கலத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றேன் தமிழக கத்தோலிக்க திருச்சபையில் தலித் குருக்களை ஆயர்களாகவும் பேராயர்களாகவும் நியமிக்க கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இது இடஒதுக்கீடு போன்ற ஒரு ஆர்ப்பாட்டம் அல்ல நம் எல்லோருக்கும் தெரியாத சிலருக்கு தெரிந்த விஷயம் கத்தோலிக்க திருச்சபையிலும் தீண்டாமை தலைவிரித்தாடுகிறது இந்து மதத்தில் இருப்பது போல தனி கல்லறை சவத்தை எடுத்து செல்ல தனி வண்டி தலித்துகளுக்காக தனி ஆலயம் இப்படி தலித்துகளும் தலித் கிறிஸ்தவர்களும் தீண்டாமையை கொடுமையை அனுபவித்து வருகின்றோம் கடந்த பல நூறு ஆண்டுகளாக தலித் கிறிஸ்தவ சமூகத்திலிருந்து ஆயர் அல்லது பேராயர் பொறுப்பிற்கு எந்த குருவானவரும் நியமிக்கப்படவில்லை கடந்த 94ஆம் ஆண்டு ஒருவரும் 97ஆம் ஆண்டு ஒருவரும் 2004ஆம் ஆண்டு ஒருவரும் 2006ஆம் ஆண்டு ஒருவரும் நியமிக்கப்பட்டார்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு தமிழக கத்தோலிக்க திருச்சபையில் 3 பேராயர்கள் உட்பட 18 ஆயர்களும் பேராயர்களும் உள்ளனர் ஆனால் யதார்த்தத்தில் ஒரே ஒருவர் மட்டுமே தலித் சமூகத்தை சார்ந்தவர் இந்திய அளவிலே சுமார் 173 மறை மாவட்டங்கள் உள்ளன சுமார் 180 துணை ஆயர்களும் பேராயர்களும் ஆயர்களும் உள்ளனர் இவர்களில் 11 பேர் மட்டுமே தலித் கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் ஒருவர் மட்டுமே தலித் கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்திய அளவிலே 31 பேராயர்கள் உள்ளனர் இதில் ஒருவர் மட்டுமே தலித் கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர் இந்திய அளவிலே 4 கர்தினால்கள் உள்ளனர் இவரில் எவருமே தலித் சமூகத்தை சார்ந்தவர் இல்லை ஆனால் வத்திக்கான் ஆவணங்களின்படி இந்திய அளவிலே கிறிஸ்தவர்களின் மக்கள் தொகை 80% தமிழக கத்தோலிக்க திருச்சபை ஏற்றுக்கொண்டதன்படி தமிழகத்திலே 70% தலித் கிறிஸ்தவர்கள் மீதமுள்ள 30% 25 வகையான சாதி கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர்கள் இது மிகப்பெரும் அநீதி சமூக அநீதி தலித் கிறிஸ்தவ சமூகத்திற்கு எதிரான அநீதி ஆனால் கடந்த 14 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே 10 ஆயர்களும் 3 பேராயர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இவரில் ஒருவர் கூட தலித் கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர் அல்ல ஆகவே இது இடஒதுக்கீடு போன்ற ஒரு கோரிக்கை அல்ல கிறிஸ்தவத்தில் தீண்டாமை தலைவிரித்து ஆடுகிறது ஆயர்கள் பேராயர்கள் நியமனத்தில் தீண்டாமை தலைவிரித்து ஆடுகிறது ஆகவே இந்த தீண்டாமை கொடூரத்தை உடனடியாக களைந்து 70% வாழக்கூடிய தலித் கிறிஸ்தவ சமூகத்தின் குருக்களை ஆயர்களாகவும் பேராயர்களாகவும் நியமிக்க வேண்டும் குறிப்பாக இப்பொழுது 3-6 மறை மாவட்டங்கள் ஆயர்கள் இல்லாமல் இருக்கிறது புதுவை கடலூர் கும்பகோணம் குழித்துறை சேலம் வேலூர் திருச்சி
போன்ற 6 மறைமாவட்டங்கள் ஆயர்கள் இல்லாமல் இருக்கின்றது மிக விரைவில் 2 மறைமாவட்டங்களின் ஆயர்கள் ஓய்வு பெற இருக்கிறார்கள் ஆகவே இந்த 8 மறைமாவட்டங்களிலும் இனிவரும் அனைத்து காலி இடங்களிலும் விகிதாச்சாரத்தை எட்டும் வரை தலித் கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்த குருக்களை மட்டுமே ஆயர்களாக பேராயர்களாக நியமிக்க வேண்டும் என்று தலித் கிறிஸ்தவர்கள் கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.